ஹாய் விவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா, ஆற்காடு பக்கத்தில் இருக்க ஆர்ஜி சாசக்தி ஃபார்ம். வாங்க பார்க்கலாம். எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா, ஆற்காடுலேருந்து ஆரணி போகிற வழியில் லவ் பார்க்கங்கிற ஏரியாவில் மகாலட்சுமி காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வாங்க விவர்ஸ், இப்போ பண்ணைக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஆஃபீஸ் ரூம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த கோழி இனம் வந்து அசல் கிராஸ், இது கறிக்காகவும் முட்டைக்காகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோழிகளை இடற முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டை தாங்க. இதுவும் இது நாங்கள் ஒரு முட்டை வந்து 10 ரூபான்னு விற்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் பண்ணையை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், நேர்லேயும் வந்து பார்க்கலாம். எங்கள் பண்ணையை நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அதுக்கான பர்மிஷன் நாங்கள் எப்பயுமே கொடுக்குறோம். இதுதான் உங்ககிட்ட சொல்லி, சோலார் பேனல் இதுதாங்க. மீன் குட்டைக்கு தேவையான கரண்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் எடுத்துக்கிறோம் மோட்ரு ஓடுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட மாமரம் சப்போட்டா மரம் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதை அப்படியே ஒன்றா நாங்கள் பறித்து நாங்கள் விற்றுறோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3500 காய் எடுத்தோம். காய் எடுத்து உரித்து விற்றுட்டோம். ஒரு காய் வந்து டிரைவரும் மேலே விற்றுட்டோம். எல்லாமே காய் நல்லாவே இருந்தது. வியாபாரிகள் வந்து அவங்களே வந்து அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் நமக்கு லாபகரமாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையில் 5 நாய் இருக்குதுன்னு சொன்னேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். 5 பார்த்திங்கன்னா நாட்டு நாய் வகைகள். ஒன்று பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் நாய், இது பார்த்திங்கன்னா டேஷன். இது எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஏ குட்டியாவா, இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற நாய். இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு வந்து நாட்டு நாய் இனங்கள் தான் காவலுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்காக வச்சுருக்கோம். அது இப்போ பார்த்திங்கன்னா குட்டி போடுற பருவத்துக்கு வந்திருக்கு. மேட்டிங் விட்டுட்டு அதுவும் நாங்கள் விற்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். நாட்டு நாய் இனத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த முயற்சியிலையும் நாங்கள் கொஞ்சம் இறங்கியிருக்கோம். இங்கே கிட்ட பார்த்திங்கன்னா வான்கோழி குஞ்சுகள் இருக்கும், அதையும் நாங்கள் விற்கிறோம். வான்கோழி குஞ்சியிலேருந்து அடல்ட் வரைக்கும் முட்டை போகிற ஸ்டேஜ் வரைக்கும் எங்கக்கிட்ட இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா பண்ணையில் வந்து ஊஸ் வாத்து, பங்களா வாத்து எல்லாமே வச்சுருக்கோம். அதோட குஞ்சுகளையும் சேல்ஸ் பண்ணுறோம், முட்டையும் விற்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட 2 விதமான மீன் குட்டைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஏக்கரில், இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்னது மீன் குட்டை. இதில் பார்த்திங்கன்னா கெண்டரகம் எல்லாமே விட்டுருக்கோம். ரோகு, கட்லா, மிருகால், பில்கண்டை, வெள்ளிக்கண்டை எல்லாமே விட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விரால் குஞ்சுகளும் விட்டுருக்கோம். பெரிய குட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 14,000 குஞ்சு விட்டுருக்கோம். சின்ன குட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 குஞ்சு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே. எல்லாமே விட்டு பார்த்திங்கன்னா 3.5 வருஷம் ஆச்சு. நாங்கள் என்னன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கோம், அதாவது ஹேர் ப்ளோயர். அந்த மெத்தட் மூலிமா நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்ன பயன் அப்படின்னா, நம்ம வந்து 4,000 குஞ்சு விடுற இடத்துல பார்த்திங்கன்னா 10,000 குஞ்சு விடலாம். அதுக்கு தேவையான ஆக்சிஜன், அதே மாதிரி தண்ணியோட ஃப்ளோட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் நாங்கள் பண்ணுறோம். மீனுக்கு வந்து ஃபுட்டும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பாடும், நைட்டில் பார்த்திங்கன்னா அவுடு புண்ணாக்கும் நாங்கள் கொடுக்குறோம். கோழிக்கு பார்த்திங்கன்னா உடந்தீவனம் பசுந்தீவனம் ரெண்டுமே நாங்கள் கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு அதோடய குரோத் நல்லாயிருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். தண்ணியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா
மஞ்சள் வந்து ஆட் பண்ணி தான் கொடுப்போம். அப்போ அப்போ தான் பார்த்திங்கன்னா சளி பிடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையில் வந்து ஆர்கானிக் மெத்தட் மட்டும்தான். பண்ணையில் வந்து இருக்கிற கோழிங்களுக்கு எல்லாமே 3 மாதத்துக்கு 1 டைம் கம்பல்சரி வெள்ளக்கிழிச்சல் இன்ஜெக்ஷன் நாங்கள் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி சளிக்காகவும் இன்ஜெக்ஷன் நாங்கள் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்படி நம்ம பண்ணும்போது தான் கோழிக்கு எந்த விதமான பருவநிலை நோய்கள் வந்து வராது, நமக்கு இழப்பும் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரிங்க, நம்ம வளர்த்துற விலங்கு ஆடு மாடு நாய் கோழி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வேக்சினை வந்து அப்பப்போ நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒழுங்காக அந்த இன்ஜெக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டால் நமக்கு இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா முதலீடு வந்து பாதிப்பு உண்டாயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் குட்டைக்கும் பெரிய குட்டைக்கு வந்து 5 கிலோ அரைச்ச மஞ்சள், சின்ன குட்டைக்கு 1 கிலோ அரைச்ச மஞ்சளும், பாவக்காய் இதுக்கு 1-5 கிலோவும் அதுக்கு 1.5 கிலோவும் நாங்கள் கம்பல்சரி மந்த்லி 1 டைம் போடுவோம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் மீனுக்கு உண்டாகாது. தண்ணி அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்காமல் சுத்தமாக இருக்கும். ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம், ஃபாலோ பண்ணிட்டு சரி. அதனால் நமக்கு வந்து கரண்ட்டை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிறதுனால மோட்டர் நாங்கள் வந்து உடனே இறக்கிட்டோம். மோட்டர் இறக்கி உடனே பார்த்திங்கன்னா குழி வெட்டி ஆரம்பித்து அந்த சின்ன குட்டை தான் நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதில் கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும், இந்த இடத்தையும் நாங்கள் உடனே ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே லாபகரமாக இருக்குது. கோழி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்த்துறோம், வான்கோழி கினிக்கோழி. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பங்களா வாத்து, ஊஸ் வாத்து, கருங்கோழி எல்லாமே நம்ம தென்னை மரத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான். காப்பு பாருங்கள் நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற மாடு ஆடு கோழியோட கழிவு மீன் குட்டையிலேருந்து அந்த தண்ணி எடுத்து விடுவோம். இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு 2 தரம் வந்து மண்புழு உரம் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா ஈயம் கரைசல் மீன் அமிலம் இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் போடுவோம். இது மட்டும் இல்லைங்க, மீன் அமிலமும் இது புதுசாக ஈயம் கரைசல் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது கேரளா மாதிரி வீடியோவில் சொல்கிறேன். நீர்நிலைகள் அதே மாதிரி சுற்றியும் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட அமைப்பு. இங்கே வந்து யார் வேணாலும் எங்கள் பண்ணைக்கு எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து விருப்பமோ அதை நீங்கள் பார்த்துட்டு எங்கக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம். அதுக்கான ஆலோசனைகளையும் நாங்கள் கொடுக்குறோம். எங்கக்கிட்ட இருக்கிற நாயினங்கள் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை இந்த மாதிரி ஆயினங்கள் நம்மகிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே முன்னாடி இருக்கிறது ராஜபாளையம் ஆண் நாய் பொண்ணாய். இது கன்னி பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. நாய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டு நாயினங்கள். நாங்கள் குட்டியும் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நியாயமான விலையில் தான் நாங்கள் கொடுக்குறோம். கோழியில் பார்த்திங்கன்னா பெருவடை கோழி, சண்டைக்கோழி, கறிக்கோழி, வான்கோழி, கினிக்கோழி எல்லாமே இருக்குது. வாத்தில் பார்த்தீங்கன்னா பெகின் வாத்து, ஒயிட் லகான் வாத்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே கிடைக்கிற முட்டையை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை தான் நம்மக்கிட்ட. பாருங்கள், கருங்கோழி, மாடு மட்டும் இப்போ மேய்ச்சலுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆடும் மாடும் அது எப்படி நாங்கள் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் சாயங்காலம் வந்து எங்கள் ஆளுங்க வந்து அவுத்துட்டு வந்துடுவாங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை விடுற ஸ்டேஜில் இருக்குது இப்போ கரெக்டாக, எல்லாமே முட்டை வைக்கிற ஸ்டேஜ். அதுலேருந்து எடுத்தது தான் அந்த குஞ்சுங்கள்லாம், எல்லாமே நம்ம பண்ணையிலே உற்பத்தி பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு இனமான தமிழ்நாடோட நாட்டு இனமான சிறுவடை பாருங்கள், கோழிகள், முட்டை கழுத்து கோழிகள் பாருங்கள் தான். இதெல்லாமே சிறுவடை முட்டை கழுத்து. இது நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள், இது அன்னன்னைக்கு முன்ற முட்டை எடுத்து நாங்கள் அப்படியே வச்சுருவோம். ஒரு நாளைக்கு ஒரு 300 முட்டை இடும், அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் இங்கேயே விற்றுருவோம். பாருங்கள் வியூவர்ஸ், இன்குபேட்டரில் எங்கள் முட்டையை வச்சுருக்கோம். குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுங்களை நாங்களே விற்கிறோம். இன்குபேட்டர் வச்சுருக்கோம், தேவைப்படுற முட்டையை வந்து நாங்கள் இன்குபேட்டர்லேருந்து எங்களுக்கு தேவையான குஞ்சுகளை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். கோழி அதேமாதிரி கேட்குறவங்களுக்கு இங்கேயும் சுத்தம் பண்ணி சப்ளை பண்ணிடுவோம். இன்குபேட்டரில் வைக்கிற முட்டை இல்லாமல் ஆய்கோழிலையும் பார்த்திங்கன்னா முட்டை வந்து அடை வைப்போம். இன்குபேட்டர்லேருந்து வர குஞ்சுகளை ஆய்கோழிகிட்ட விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்த்துற அசில் கிராஸ் கோழிகள். இதுவும் பார்த்திங்கன்னா குஞ்சுலேருந்தே நம்மக்கிட்டே வளரும். இது கறிக்காகவும் முட்டைக்காகவும் வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். நம்மக்கிட்ட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கிலோ வந்து 250 விலையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு விற்கிறோம். உயிரோடு பார்த்திங்கன்னா 180 கொடுக்குறோம். கோழியில் என்ன முக்கியமான விஷயம்னா, எந்த ஒரு கோழிக்காவது நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து உடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. மற்ற கோழிங்களுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா நோய் உண்டாகாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பண்ணையில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே, இல்லைனா இலக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்களோட பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பே இவங்க தான். நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு நாயகங்கள் தான் எப்பயுமே ரொம்ப விசுவாசமானது. முக்கியமான விஷயம் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோழி எல்லாம் வந்து அடைச்சி வச்சுட்டு தான் இவங்களை விடணும், இல்லைனா இவங்க கோழியை வந்து வேட்டையாடிடுவாங்க. ஏன்னா ஆய்களோட இயல்பே அது. அதனால் நம்ம கோழியை வந்து அடைச்சி வச்சுட்டு தான் இவங்களை வந்து வெளியே வந்து அவுத்து விடணும். இவர் பாருங்கள், இவர் தான் குட்டையன் தோண்டிகிட்ருக்கிறாரு. இவர் ஒன்றும் சும்மா வந்து தோண்டலிங்க, எலி இருக்குது அதை பிடிக்கிறதுக்காக தோண்டிகிட்ருக்காரு. எலி பிடிக்கிறதுல இவர் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டு. ஆளை பார்த்து எண்டை போட்டுறாதீங்க, குழையாக இருக்காருன்னு. எங்கள் பண்ணையில் இருக்க எல்லா நாய்க்கும் இவர் தான் பாஸு. கண்டிப்பாக எலி இருந்தால் விடவே மாட்டார், அதை பிடிச்சிட்டு தான் வந்து அமைதியாக இருப்பார். நம்மளோட நோக்கமே என்னென்னா, ஒரு ஒருத்தரும் அதாவது இடம் இருக்கிறவங்க ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமே. ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கும். ஒன்று நீங்கள் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நஷ்டானா கூட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கழிவு வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் குட்டைக்கு வந்து உணவாயிடுது. இந்த கோழி ஆடோட கழிவை நாங்கள் வந்து வெயிலையும் அள்ளி சுத்தம் பண்ணி உள்ளார கொட்டிடுவோம், குட்டையில் கொட்டிடுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோழியோட கழிவை வந்து உணவாக எடுக்கும் போது மீன் வந்து அது சுத்தமான ஆர்கானிக் மீனாக தான் இருக்கும். அதில் எந்த நாங்கள் கெமிக்கலும் வந்து ஆட் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மீனுக்கு உணவாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, தவிடு, மக்காச்சோளம், இதை வந்து மூணையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி களி மாதிரி வேக வச்சு நல்லா பாய்லர்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுருவோம், வெயிலையும் வச்சுருவோம். அதுதான் அது வந்து உணவாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடோட கழிவு, கோழியோட கழிவு, இதை தான் நாங்கள் வந்து உணவாக கொடுக்குறோம். இதுதாங்க எங்களோட நிம்மி. இது பார்த்திங்கன்னா ஒரு
பெண்ணாயி கன்னி இனம் அது. இது இப்போ மேட்டிங் விட்டுறப்போது மீ சேருமா சேருமா இவர் இருவா. இங்கே பாருங்கள் இவர் பேர் வந்து ஹீரா வீரா. இவர் வந்து சிப்பி பாறையணும். இவர் வந்து ஆண் நாயி. இது பாருங்கள் ராஜபாளையம் ஆண் நாயி. டாமி டாமி டாமி. இது பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கிராஸுங்க. இது இன்னொருத்தர் வந்து அவரால் முடியலன்னு கொண்டு வந்து எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி இருந்தால் கூட நான் அங்கே வந்து வாங்கிக்கிறோம். வாங்கி இந்த மாதிரி நாங்களே வச்சுக்கிறோம். அது பாருங்கள் அது ஒரு கன்னியில் சிப்பி பாறை. இது ஒரு பெண்ணாயி. அதே மாதிரி எங்களோட பண்ணையில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஆலோசனை பெறலாம். என்னோடய நம்பரும் பாருங்கள் வரும். என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். எந்த ஆலோசனை ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி உங்களுக்கு எப்போ வேணாலும் தேவை அப்படின்னாலும் நாங்கள் எந்த சமயமும் சரி நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் பண்ணைக்கு வரலாம். அதுக்கான முழு அனுமதி நாங்கள் கொடுக்குறோம். எந்த வித கட்டணமும் இல்லை. நீங்கள் வந்து பார்க்கலாம், சுற்றி பாருங்கள். எங்கள் பண்ணையை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.